தமிழகத்தில் நடந்து வரும் ரெய்டு ஒருதலை பட்சமானது எனவும் சசிகலா குடும்பத்தை மட்டும் குறிவைத்து நடத்தப்படுவதாகவும் வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். யாரையாவது சங்கடப்படுத்த வேண்டும், பரபரப்பூட்ட வேண்டும், அதன் மூலம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறதோ என்று பரவலான ஒரு பேச்சு இருப்பதை மத்திய அரசு குறிப்பாக தங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆங்கிலத்திலே பழமொழி உண்டு. அதுபோல இப்போது ஏன் நடக்கிறது என்பது மிக முக்கியம். இன்னும் கேட்டால் ஆழமாக யோசித்து பார்த்தால் அதிமுக என்று எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறி ஒரு கட்சியை துவக்குவதற்கு அடிப்படை வருமான வரித்துறை என்பது பழைய வரலாறு. நன்றி, வணக்கம்.